ராணுவ வீரரை அடித்து கொன்ற விவகாரத்தை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பூச்சம்பள்ளி அடுத்து வேலம்பட்டி எம்ஜிஆர் நகரை சேர்ந்த ராணுவ வீரர் பிரபு அதே பகுதியில் உள்ள சென்டெக்ஸ் டேங்கில் துணி துவைத்துள்ளார். இதை திமுக கவுன்சிலர் சின்னசாமி கண்டித்துள்ளார். இருவருக்குமான தகராறில் காயமடைந்த ராணுவ வீரர் பிரபு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். நேற்று முன்தினம் பிரபு உயிரிழந்த நிலையில் அவரது வீட்டுக்கு சென்ற பாஜகவினர் மலர் அஞ்சலி செலுத்தினர். பிரபு குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய அவர்கள் பின்னர் வேலம்பட்டியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 30க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களும் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரியில் ராணுவ வீரர் கொலையில் திமுக கவுன்சிலர் சின்னசாமி உட்பட இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போச்சம்பள்ளி அடுத்த வேலம்பட்டியில் ராணுவ வீரர் பிரபு சென்டெக்ஸ் டேங்க் பகுதியில் துணி துவைத்த விவகாரத்தில் மோதல் ஏற்பட்டது. இதில் திமுக கவுன்சிலர் தாக்கியதில் காயமடைந்த ராணுவ வீரர் பிரபு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதில் முதலில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். திமுக கவுன்சிலர் சின்னசாமியின் மகன் மற்றும் உறவினர்கள் சேர்த்து 3 பேர் உட்பட 9 பேரை கைது செய்த போலீசார் சின்னசாமியையும் கைது செய்துள்ளனர். ராணுவ வீரர் கொலைக்கு காரணமான திமுக கவுன்சிலர் மீது முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபியிடம் பாஜக புகார் அளித்துள்ளது. ராணுவ வீரரை அடித்தே கொன்றிருக்கும் செயல் கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ள பாஜக, திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இதுபோன்ற சம்பவங்களில் அக்கட்சியினர் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது. கொலையாளி சின்னசாமி மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் பாஜக வலியுறுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை நாம் ஆட்சியில் இருக்கிறோம், நம்மை யாரால் என்ன செய்துவிட முடியும், அதனால் வன்முறையை உபயோகங்கள் என்று தொடர்ந்து தூண்டிவிட்டு இது போன்ற செயல்களை செய்து வருகிறார். அந்த திமிர், அந்த அகம்பாவம் தான் இன்றைக்கு நாம் ஒரு ராணுவ வீரரை இழந்திருக்க செய்திருக்கிறது. உடனடியாக அந்த அவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட விரைவாக இந்த வழக்கை நடத்தி அதிகபட்ச தண்டனையை அவர்களுக்கு வழங்குவதற்கான முயற்சியை தமிழக காவல்துறை எடுக்க வேண்டும். உலகின் அளவில் வாகனங்கள் மிகவும் மெதுவாக நகர்ந்து செல்லும் நகரங்களின் பட்டியலில் பெங்களூரு இரண்டாம் இடம் பிடித்துள்ளது. டாம்டாம் என்ற தனியார் நிறுவனம் ஒன்று வாகனங்களின் இயக்கம் குறித்து ஆய்வு ஒன்றை நடத்தியது. 56 நாடுகளில் உள்ள 389 நகரங்களில் எடுக்கப்பட்ட இந்த ஆய்வில் லண்டன் முதல் இடத்தை பிடித்துள்ளது. லண்டனில் 10 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 36 நிமிடங்கள் 20 வினாடிகள் தேவைப்படுகிறது. லண்டனுக்கு அடுத்தபடியாக பெங்களூரு நகரம் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது. பெங்களூருவில் 10 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 29 நிமிடங்கள் 9 வினாடிகள் தேவைப்படுவதாக அந்த ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் அயர்லாந்து நாட்டின் டப்ளின் நகரம் 3வது இடத்தையும் புனே 6வது இடத்தையும் பிடித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் நகராட்சி துணை ஆணையர் மீது தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் அம்மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நடுசாலையில் அதிகாரியை சரமாரியாக தாக்கும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. கடையம் திமுக சேர்மன் செல்லம்மாள் கட்சி கூட்டத்தில் தீக்குளிக்க உள்ளதாக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் சேர்மனாக பட்டியலினத்தைச் சேர்ந்த செல்லம்மாள் என்பவர் உள்ளார். அவரை இன்று நடைபெறும் கூட்டத்துக்கு அழைக்கவில்லை என்றும் தலித் என்பதால் எந்த மரியாதையும் தருவதில்லை என்றும் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் தானும் தனது கணவரும் இன்று நடைபெறும் கூட்டத்துக்கு சென்று தீக்குளிக்க உள்ளதாகவும் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கடிதம் சமூக நீதி பேசும் திமுகவை சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது. செல்ஃபி எடுத்துக்கொள்ள மறுத்ததால் இந்திய கிரிக்கெட் அணி வீரர் பிருத்வி ஷாவின் நண்பர் கார் மீது ரசிகர்கள் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம்
பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. செல்பி எடுத்துக் கொள்வதற்காக இரண்டு பேர் பிருத்வி ஷாவை அணுகியுள்ளனர். ஒரு முறை அவர்களுடன் ஷா செல்பி எடுத்துக் கொண்ட நிலையில் மற்றொரு முறையும் எடுத்துக் கொள்ளுமாறு வற்புறுத்தியுள்ளனர். இதற்கு பிருத்வி ஷா மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த அவர்கள் ஷாவின் நண்பர் கார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இச்சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் எட்டு பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். इसके दोस्तों ने हम लोगों को क्लब में मारा है, इसके लिए